ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாவின் சமையல். இன்றைக்கி பீட்ரூட் ஹல்வா செய்கிறதுக்கு 200 கிராம் பீட்ரூட்டை எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கிறேன். ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறலாம். முந்திரி திராட்சை இருந்தால் வறுத்துக்கோங்க, நான் பாதாம் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம். இப்போ வறுபட்டுருச்சு, மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே சட்டியில் துருவி வச்சு அந்த பீட்ரூட்டை சேர்த்துக்கிறணும். தண்ணி சத்து போகிற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கிக்கிறணும். இப்போ பீட்ரூட் வேகிறதுக்காக 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால், நான் பசும்பால் தான் எடுத்துருக்கிறேன். அதிலே பீட்ரூட் நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கரலாம். இந்த பால்லே நல்லா பீட்ரூட் வேகணும். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேம்லே நல்லா குழைய வேக வச்சுக்கிறணும், இல்லாட்டினா அந்த காய் வாசம் வரும். அதனால் நல்லா குழைய வேகட்டும். ஊற்றின பாலெல்லாம் நல்லா வத்திருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு 100 கிராம் சர்க்கரையை போட்டுக்கிறலாம். 200 கிராம் பீட்ரூட்னா 100 கிராம் சர்க்கரை சேர்க்கணும். இனிப்பு கம்மியாக வேணால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்தனே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி வரும். அதுவும் லோ ஃப்ளேம்லே வச்சு நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா லோ ஃப்ளேம்லே வச்சு தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறலாம். வறுத்து வச்சா முந்திரி திராட்சை எடுத்து சேர்த்துக்கலாம், பாதாம் திராட்சையும். இப்போ டேஸ்டான பீட்ரூட் ஹல்வா ரெடி ஆகிருச்சு. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.